வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். இன்னைக்கு வந்து அமரன் திரைப்படத்துடைய வெற்றி விழா சென்னையில் நடக்குது, கலைவாணர் அரங்கத்தில் நடக்குது. சென்னையில் இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க, போய் அட்டன் பண்ண பாருங்க. ஸோ இந்த படத்தை பொறுத்தவரையே எல்லாருமே பாராட்டுறாங்க. அதாவது பிஜேபியில் ஆரம்பித்து நாம் தமிழரில் ஆரம்பித்து இதை பாராட்டாதவர்களே கிடையாது. பிஜேபி தலைவர் அண்ணாமலை பாராட்டுறாரு, அதே மாதிரி வானதி சீனிவாசன், இந்த படம் மிகச்சிறந்த படம், இதை வந்து அனைத்து பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு இந்த படத்தை போட்டு காமிக்கணும், இது வந்து இராணுவத்தை பற்றின ரொம்ப அருமையான ஒரு படம் அப்படின்னு சொல்லி அவங்க பேசுகிறாங்க. ஸோ இந்த மாதிரி அனைத்து தரப்பினராலும் அதாவது யுனானிமஸாக பாராட்டுறதுனால தான் இந்த படம் வந்து 3 நாட்கள், அந்த படம் வந்து 100 நாளும் 4 நாட்களில் 150 கோடியும் கலெக்ட் பண்ணியிருக்கு. இன்றைக்கெலாம் ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு, கண்டினியூஸாக ஹவுஸ்ஃபுல் ஷோஸ். இன்றைக்கெலாம் ஒரு திங்கட்கிழமை படம் ரிலீஸ் ஆகி தீபாவளி முடிஞ்சு திங்கட்கிழமை ஒர்க்கிங் டே, அதில் வந்து ஃபுல்லாக போகுதுன்னா மிகப்பெரிய விஷயம். அட்வான்ஸ் புக்கிங்கும் பிரமாதமாக இருக்குது இன்றைய நாளுக்கு. இது வந்து நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு வசூல் சாதனையை பண்ணும் அப்படிங்கிறதுல டவுட்டே கிடையாது. படத்தில் வந்து அந்த அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லை, ஏன்னா அந்த பாரதியாரோட பாடலை வந்து ரொம்ப அழகாக பயன்படுத்தியிருக்காங்க. அது நிஜமாகவே வந்து மேஜர் முகுந்த் அவருடைய மகளோட அந்த வீடியோ, அது படம் முடிகிறப்ப போடுவாங்க, ட்ரெய்லர்லையும் போட்டிருந்தாங்க, நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம், அதை அழகாக பயன்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி அந்த அன்பே சிவம் ரெஃபரன்ஸு ரொம்ப அழகாக இருந்தது. அந்த அன்பே சிவம் அன்பே சிவம் பாடல் பாடினது அவர் சொல்ல வருவார், அடுத்த வினாடி ஒழித்து வைத்திருக்கும் ஆச்சரியம் இவ்வுலகத்தில் ஏராளம் அப்படிங்கிற அந்த டயலாக் தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்ல வருவார். அதுக்குள்ளே அந்த பாம் வெடிச்சிடும், அது இவங்க பாட ஆரம்பிச்சிருவாங்க அன்பே சிவம் அன்பே சிவம்னு, அந்த பின்னாடி கூட அன்பே சிவம்னு எழுதியிருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப டச்சிங்காக இருந்தது. எல்லா விஷயத்தையுமே ரொம்ப கவனமாக அழகாக டைரக்டர் வந்து எக்ஸலண்ட்டான ஸ்க்ரீன் பிளே அமைச்சிருக்காரு. ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி படம், இது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி மாறிடும், பட் அது வந்து ஒரு அந்த ஹீரோயினோட பெர்ஸ்பெக்டிவ்ல சொன்னதுனால தான் இந்த படம் இவ்வளவு தூரம் எல்லாராலும் கொண்டாடப்படுது. இன்னைக்கு வந்து 41 இயர்ஸ் ஆஃப் தூங்காதே தம்பி தூங்காதே, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து தன்னுடைய நாடோடி மன்னனுக்கு அடுத்த படம் வந்து தூங்காதே தம்பி தூங்காதே அப்படின்னு பேர் வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த படத்தை ஆரம்பிச்சாரு. பட் அது சில காரணங்கள்னால அந்த கதை நடக்கலை, அதுக்கப்புறம் வேற படத்துக்கு போயிட்டார் அவர். அந்த படத்திலே வரும் நம்ம பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதின பாட்டு, தூங்காதே தம்பி தூங்காதே சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே அப்படின்னு ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். அதை வந்து பின்னாடி 1983 வந்து ஏவிஎம் ப்ரொடக்ஷன் தயாரித்த படத்துக்கு வந்து அந்த பேரை வச்சாங்க. உலகநாயகன் கமலஹாசன் இரட்டை வேடம், எஸ்பி முத்துராமன் பஞ்சு அருணாச்சலம், உலகநாயகன் கமலஹாசன் ஏவிஎம் இசைஞானி இளையராஜா, சரியான காம்பினேஷனு. இந்த படத்தை பொறுத்தவரைய இது வந்து மிகப்பெரிய கமர்ஷியல் ஹிட்டான படம், 250 நாள்களுக்கு மேலே ஓடி மிகப்பெரிய வசூல் சாதனையை ஏற்படுத்திய படம். அதாவது சகலகலா உள்ளவனுக்கு அடுத்தாப்பில் ஏவிஎம்க்கு நடித்து கொடுத்த படம், கிட்டத்தட்ட சகலகலா உள்ளவன் அளவுக்கு வசூல் ஆச்சு. அதிக நாட்கள் இந்த படம் ஒன்றுச்சு. இந்த படத்துடைய பாடல்கள் எல்லாம் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. வானம் கீழே வந்தால் என்ன, அந்த காலத்தில் 600,000 ரூபா செலவு பண்ணி அந்த பாடல் எடுத்தாங்க, அது கிட்டத்தட்ட இப்போ உள்ள செலவுக்கு வந்து 1 கோடி ரூபா அந்த பாட்டுக்கு மட்டும், அந்த காலத்தில் அவ்வளோ பெரிய செலவு. ஆனால் அந்த படத்தில் வந்து அது மிகப்பெரிய அளவு கொண்டாடப்பட்டது. அதே மாதிரி நானாகணானில்லை தாயே, அப்புறம் தூங்காதே தம்பி தூங்காதே டைட்டில் சாங்கு, சும்மா நிற்காதீங்க, இந்த மாதிரி எல்லா பாட்டுமே அந்த படத்தில் வந்து பயங்கரமான ஹிட்டு. இது வந்து முரட்டு சம்பவம், உலகநாயகனுடைய கமர்ஷியல் வந்து கமர்ஷியல் சுனாமின்னே சொல்லலாம். அந்த மாதிரி முரட்டு சம்பவம் பண்ண படம், டபுள் ஆக்டு, பட்டை கிளப்பியிருப்பார் ரெண்டு இடத்துலையும், ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணியிருப்பார், போதை பழக்கத்துக்கு எதிரான ஒரு அவேர்னஸையும் கிரியேட் பண்ணியிருப்பார். அவ்வளவு அழகாக இருப்பார் ஆள் பார்க்குறதுக்கு. அதை தவிர வந்து இந்த படத்தில் வந்து மிக முக்கியமாக அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் வந்து ஒரு ஹிந்தி படத்தில் எடுத்ததையும் இப்போ உள்ள நடிகர்களையும் மேட்ச் பண்ணி ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ அழகாக அந்த காலகட்டத்தில் பண்ணியிருப்பாங்க. அந்த ஐடியா வந்து விசுவோட ஐடியா, அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னது வந்து இயக்குனர் வசனகர்த்தா நாடக ஆசிரியர் விசு வந்து ஏவிஎம்ல சொன்ன ஐடியா, அதை அழகாக பயன்படுத்தி அந்த படத்துக்கு வந்து ரொம்ப அழகாக பயன்படுத்தியிருப்பாங்க. இந்த படத்தை பொறுத்தவரையே ஒரு ஃபைட்டு, அதாவது இந்த டேபிள் ஃபைட்டு, அந்த பெஞ்ச் ஃபைட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த ஃபைட்டு வந்து பெரிய அளவு பேசப்பட்டது அந்த காலகட்டத்தில். அது வந்து பயங்கர ட்ரெண்ட் செட்டர். அதே மாதிரி இந்த கொல்ல வரப்போ அந்த கையில் அந்த டைரியை வச்சு அதை இது பண்ணுவார், தடுப்பார் ஊசியை, அந்த ஃபைட்டும் சூப்பராக இருக்கும். ஒட்டுமொத்தமாக இந்த படத்தில் ஃபைட்டு, சாங்ஸு, உலகநாயகனுடைய இரட்டை வேட நடிப்பு, சென்டிமெண்ட்டு எல்லாமே
வெகு வெகுவாக பாராட்டப்பட்டது. படமும் அதற்கேற்ற மாதிரி முரட்டு ஹிட்டு. அந்த அந்த தீபாவளி அதாவது நவம்பர் 4ஆம் தேதி 1983 உலகநாயகனுடைய இரட்டை வேடத்தில் வந்த தூங்காதே தம்பி தூங்காதே, எஸ்பி முத்துராமன் டைரக்ஷன், ரஜினிகாந்த் சத்யா மூவிஸில் நடித்த தங்கமகன் டைரக்ஷன் ஏ ஜெகநாதன், அப்புறம் அதே ஏ ஜெகநாதனா அவர் தான் நினைக்கிறேன், இல்லை பில்லா கிருஷ்ணமூர்த்தின்னு நினைக்கிறேன், வெள்ளை ரோஜா இவர் சிவாஜி கணேசன் டபுள் ஆக்டு. மூணு படத்துலையும் வசூலில் அடித்து நொறுக்கி இந்த படம் தான் நம்பர் ஒன். அதுக்கு கீழே தான் மற்ற ரெண்டு படங்களும் அமைஞ்சது அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்தது. பாடும் நிலா பாலு உயிரோடு இருந்தவரைய ஒவ்வொரு வருடமும் உலகநாயகன் பிறந்த நாளுக்கு வந்து நானும் கமலும் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துவார். நான் வந்து 2010 வந்து அந்த நிகழ்ச்சி அட்டன் பண்ணேன். 2010 உலகநாயகனுடைய பிறந்த நாள் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு உலகநாயகன் வந்து அந்த டிவி ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு ஆடிட்டோரியம் இருக்குல்ல பீச், அந்த சாமி சிவானந்தா சாலை, அங்கே வந்து பேசினார். ஸோ அங்கே வந்து தான் அவர் பேசினப்ப தான் அந்த இதை பற்றி சொன்னார். அதாவது என்னுடைய உடல், என்னுடைய உடம்புல உள்ள தோல் வந்து ஒரு குஷ்டரோகியின் காலுக்கு செருப்பாக போகும்னா அதுதான் வந்து எனக்கு வந்து புண்ணியம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசினார். ரொம்ப அழகாக பேசினார். அந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறமாக ஈவினிங் போனோம். ஈவினிங் போயிட்டு அந்த எஸ்பிபியுடைய அந்த நிகழ்ச்சி அட்டன் பண்ணி அதில் வந்து கண்டி ஃபுல்லாக வந்து உலகநாயகன் சாங்ஸ். நாங்கள் ஒரு 50 ரசிகர்கள், கமல் ரசிகர்கள் ஒன்றா போனோம். போய் பயங்கரமாக என்ஜாய் பண்ணி எல்லா பாட்டையும் கேட்டு பயங்கர விசில் அடித்து ஜாலியாக கொண்டாடி அந்த எஸ்பிபி அவர்களுடைய அந்த பாட்டு கச்சேரி ஆர்கெஸ்ட்ரா அதை வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். அவர் மறைவுக்கு பிறகு அவருடைய மகன் எஸ்பிபி சரணை வந்து அதை தொடர்ந்து நடத்திட்டு இருக்காரு நானும் கமலும். இந்த தடவை அதற்கான விளம்பரத்தை நான் பார்க்கல. இந்த வருஷம் பண்ணுறாங்களா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியலை. அதை நம்ம வருஷா வருஷம் அது பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா இது எஸ்பிபி இருந்தவரே தவறாமல் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஏன்னா ஒன்லி கமலஹாசன் பாட்டு மட்டும்தான் நவம்பர் 7 இன்னும் 2 நாள் தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப அதாவது அது சில சமயம் என்ன பண்ணுவாங்கன்னா நவம்பர் 7 வந்து ஒர்க்கிங் டேயாக இருந்தால் சண்டே கூட பண்ணுவாங்க, அப்படி கூட பண்ணுவாங்க, ஒருவேளை அப்படி கூட இருக்கலாம். பட் அவங்க தரப்புலேருந்து எந்த அறிவிப்பும் வரல. உலகநாயகனுக்கும் எஸ்பிபிக்கும் இருக்கிற பாண்டுங்கிறது அண்ணன் தம்பி மாதிரியான பாண்டு. அதாவது உலகநாயகன் எவ்வளவு தன்னுடைய ஜாபுக்காக, தன்னுடைய பாத்திரத்துக்காக தன்னை உருமாத்திப்பாரோ, அபூர்வசாதர்கள் மாதிரி பல வேடங்களுக்கு தன்னை மாற்றிப்பார், ரொம்ப கஷ்டப்பட்டு மாற்றிப்பார். எஸ்பிபி உலகநாயகனுக்காக ஒரு இந்திரன் சந்திரன் ஒரு படத்தில் வந்து அடிக்கிற கொட்டம்ங்கிற பாட்டு பாடி அவருக்கு வந்து தொண்டையில் பாலிப்ஸ் வந்து 6 மாதம் பாட முடியாமல் இருந்தார். அவ்வளவு தூரம் அந்த பாடலுக்காக தன்னுடைய வருத்தி கொள்ளக்கூடிய ஒரு எஸ்பிபி அவர் தொடர்ந்து பாடிக்கிட்டு இருந்தார் நவம்பர் 7 அது அவருடைய மகன் இந்த வருடமும் செய்வார்னு நம்ம எதிர்பார்க்குறோம். நம்மவர் கமலஹாசனுடைய சகோதரர் சமீபத்தில் அவருக்கு உடம்பு சரியில்லை, சாருஹாசன் அவர்களுக்கு 93 வயது, அவர் வந்து கீழே விழுந்துட்டார்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு சர்ஜரி பண்ணி இப்போ நல்லபடியாக தேறிக்கிட்டு இருக்காரு. அது குறித்து அவரது மகள் சுஹாசினி வந்து பதிவு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நல்ல முறையில் அவர் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து அவருக்கு வந்து அவருடைய உடல் ஒத்துழைக்கிறது. ஏன்னா 93 வயது, நல்லபடியாக தேறிட்டு வராரு, விரைவிலேயே குணமடைந்து வீட்டுக்கு திரும்புவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. ஸோ அது பார்க்கறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா இவ்வளோ தூரம் இது பண்ணிட்டு டக்குன்னு வந்து அவர் ட்ரீட்மெண்ட் வந்து அவருக்கு ஒர்க் ஆகுது, அவர் விரைவிலவே வீட்டுக்கு திரும்புவார் அப்படின்னு சொன்னது வந்து நல்ல செய்தி.